எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா சூப்பர் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சன்னா மசாலா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் அதில் ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை கால் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா பொறிஞ்சக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் அரைச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை ஒரு எயிட்டி பர்சன்ட் நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும் அது ஒன்று ரெண்டாக இருந்தால் தான் இந்த மசாலாக்கு நல்லாயிருக்கும் வெங்காயத்தோட ராஸ் மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஆனியன் பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகணும் ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஆனியன் பேஸ்ட் நம்ம போட்ட மசாலா பவுடர்ஸ் அண்ட் இந்த தக்காளி பேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தக்காளியோட ராஸ்மெல் போகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ அதை நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் முந்நூறு கிராம் சன்னா எடுத்திருக்கேன் இது ஆல்ரெடி மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு உப்பு போட்டு அஞ்சு விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்து வச்ச சன்னா நம்ம முன்னாடியே சன்னா வேக வச்சுட்டு வெங்காயமேன் தக்காளி அரைச்சி வச்சிட்டோன்னா இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமாக பண்ணிடலாம் இப்போ வந்து மசாலா எல்லாம் சன்னால நல்லா கோட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரத்துக்காக ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போது அதை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து குக் ஆகிறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் கழித்து லிட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க சன்னா மசாலா வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கிற ஒரு ஆல் டைம் ஃபேவரட் டிஷ் ஒரு எவர் எவர்கிரீன் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம் இது சப்பாத்தி நான் பரோட்டா ரோட்டின்னு எல்லாத்துக்குமே வேறு லெவலில் செட் ஆகும் இந்த சூப்பரான டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க இது நல்லா கிளறிட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணுன்னா நம்மளோட சுவையான சன்னா மசாலா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க சத்யா சூப்பர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க சத்யா சூப்பர் சமையல் பாருங்க சூப்பராக சமைங்க சூப்பராக சாப்பிடுங்க பாய்